கடலூர் அருகே காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக மக்காச்சோள பயிர்கள் அனைத்தும் சாய்ந்து சேதமானதால் காப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்று விடியா திமுக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேப்பூர் அடுத்த அரிகநாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் மக்காச்சோள சாகுபடி நடைபெறுகிறது. கடந்த இரண்டு நாட்களாக காற்றுடன் பெய்த மழையால் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோளம் வேரோடு சாய்ந்து சேதமடைந்தன. ஏற்கனவே படைப்புழு தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மழையால் சோளம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த அதிமுக ஆட்சியில் படைப்புழு தாக்குதலால் பாதிக்கப்பட்டது காப்பீட்டுத் தொகை கிடைத்ததாகவும் தற்போது பொறுப்பேற்றிருக்கும் மிடியா அரசு விவசாயிகளை அலட்சியம் செய்யாமல் சோளத்திற்கான பயிர் காப்பீட்டுத் தொகையை உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.